Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. Find the simple interest for a sum of rupees 1000 for 76 days at the rate of 2.5% per quarter. என்ன கேட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் தமிழ்ல பாப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் கணக்கில் வரும்போதெல்லாம் முதல்ல நம்ம கட்டாயம் அது என்ன ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காமன்ஸ் பார்த்துக்கணும். இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்டே கொடுத்தான் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட், பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஐ, ஒரு ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். ரைட்டு, இப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன கேட்டிருக்கான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான், ஐ கேட்டிருக்கான், வெரி குட். அப்போ பி கொடுத்துருக்கணும், பிரின்சிபல், பிரின்சிபல் கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கான் 1000. அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்கணும், 76 டேஸ்னு கொடுத்துருக்கான். நமக்கு இயர்ஸ்லாம் இருக்கணும், என் வந்து இயர்ஸ்லாம் இருக்கணும். அப்போது 76 டேஸ் ஈக்குவல் டு பை 365 போட்டுருவோம், 1/5, 1/5 இயர். அப்போ 1/5 இயர் இங்கே போட்டுருவோம். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸாக தான் போடணும், அதனால் 1/5 போடுறோம். ரைட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா பெர் ஆனம் இருக்கணும். அந்த வார்த்தை ஒரு வருஷத்துக்கு 100க்கு எவ்வளோ ரூபா, அதான் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் 100க்கு, பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்குன்னு இருக்கணும். அதில் இது என்ன கொடுத்துருக்கான், பெர் குவார்ட்டர்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா ஒரு குவார்ட்டருக்கு 2.5னா ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு 4, அது 10. 2.5 இன்ட்டு 4 10. இப்போ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ரைட்டா, பிரின்சிபல் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, 1000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1/5, இது கன்வெர்ட் டேஸை கன்வெர்ட் பண்ணுது, ரேட் வந்து 10%. எப்படின்னா 2.5 பெர் குவார்ட்டர்னா அதுலேருந்து 4 பெருக்குன்னா பெர் இயருக்கு 10%. இப்பருமே அடிச்சிட வேண்டிதான், என்ன ஆகும், இது ரெண்டாவது அடிச்சிடலாமா, இது பர்சன்டேஜ், அதனால் பை 100 உண்டு இல்லையா, ரெண்டாவது அடிச்சிடலாம். அப்புறம் இது 100க்கு இந்த சைடு அடிச்சிடலாம். ஸோ 20 ரூபா. ஸோ ருபீஸ் 20 இஸ் த ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான், இன்ட்ரெஸ்ட் கூட நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100, 1000 ருபீஸ் பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 36 76 கொடுத்தனால அதை 305 வகுத்து 1/5 இயர் ஆகிட்டோம். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு 2.5, அப்போ 4 10%, 10% 10/100. இதை அடிச்சிடுமா, இதை அடித்தா ரெண்டா. ஸோ ருபீஸ் 20 தான் இன்ட்ரெஸ்ட். கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, அட் வாட் பிரின்சிபல் வில் ஃபெச் எ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் 200 ஃபார் 2 அட் 5% பெர் ஆனம். ரைட், என்ன கேட்டிருக்கான், வாட் பிரின்சிபல், பி கேட்டிருக்கான், பிரின்சிபல் கேட்டிருக்கான். சரி, இப்போ எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, தெரியுதுக்கா சொல்கிறேன். ஃபெச்சின்னா டு கெட் அர்த்தம், ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் ஆஃப் த ஹில் டு ஃபெச் வாட்டர், ஃபெச், ஃபெச்னா டு கெட், பழைய போயும் இருக்கா. ரைட், பிரின்சிபல் வந்து எவ்வளோ ரூபா, வாட் பிரின்சிபல் கேட்டிருக்கான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான் ருபீஸ் 200, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் 2 ஆர் 5% பெர் ஆனம். இது பெர் ஆனம் இருக்கு, இது இயர்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் கொடுத்தான், பிரின்சிபல் கேட்டிருக்கான். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா என்னது, ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த ஃபார்முலா கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்காத மட்டும் இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோ, மற்ற வேற எதுக்காம கிடைக்காத இருந்தாலும் இதை அங்கே கொண்டு போயிரு. 100i இன்ட்ரெஸ்ட் பை என்ன கேட்டிருக்கான், பிரின்சிபல் கேட்டிருக்கேன்னா மிச்சம் ரெண்டு இங்கே போட்டுருணும், என்ஆர். இந்த ஃபார்முலா ரீமாடிஃபை பண்ணிக்கிறேன், 100i பிரின்சிபல் பி ஈக்குவல் பை என்ஆர் அதான் போட்டிருக்கேன். 100i அப்புறம் எது கேட்டுக்கணும், அது மிச்சம் ரெண்டு இங்கே போட்டுருணும், 3 டேர்ம் இருக்கும், பிஎன்ஆர் பிரின்சிபல் கேட்டால் என்ஆர் இங்கே போடணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டால் என்பி இங்கே போடணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டால் பியும் ஆர் இங்கே போடணும், அந்த மாதிரி. ரைட், இப்போ பார்த்துருமா, இது ரீமாடிஃபைனா ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும், கேட்டுக்கிறது பிரின்சிபல் பி ஈக்குவல் டு 100i, 100i உள்ளது 200 ருபீஸ் ருபீஸில் இருக்கு, என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இயர்ஸ்லாம் இருக்கு, 5% 5 வாட்டாச்சு, இது சுரித்து 10 அடிச்சு அவ்வளோ ஆகும்.
2000 ரூபாய். இதுதான் பிரின்சிபல். மட்டும் சொல்கிறேன், ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்கு, பிரின்சிபல் கேட்டிருக்கு. பிரின்சிபல் கேட்டிருக்கனால இந்த ஃபார்முலா ரீமாடிஃபை பண்ணிட்டோம். 100i பி இங்கே கேட்டால் மிச்சம் ரெண்டு இங்கே பண்ணணும், என்ஆர் ரைட். இன்னொரு பார்ப்போம், வேற ஆர் கேட்கறதுல ஃபார்முலா மாதிரி சொல்கிறேன், மாற்றி ரீமாடிஃபை பண்ண சொல்கிறேன். இப்போ பிரின்சிபல் கேட்டிருக்கு ரைட்டு, 100 நம்பர், ஐ எவ்வளவு 200 ரூபாய், அப்புறம் என் எவ்வளவு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5, அந்த 5 × 10 இதை அடிச்சிடலாம், அப்புறம் 2000 ரூபாய் பிரின்சிபல் ஈக்குவல் டு 2000 ரூபாய். இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்குகளோட நம்ம அந்த பிரின்சிபலை புரிஞ்சுட்டே போனால் நல்லது, எந்த மாதிரி செய்கிறோம் தெரிஞ்சால் நல்லது. ஓகே, யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிவ்ஸ் ருபீஸ் 200 ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சம் ஆஃப் ருபீஸ் 1000 இன் 2 இயர்ஸ். என்ன கேட்டிருக்கேன், அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கேட்டிருக்கான். சரி, நம்மளால் ஆர் கேட்டதால இன்ட்ரெஸ்ட் தவிர வேறு எது கேட்டாலும் சரி, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வார்த்தை வந்தாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான். சரி, என்ன சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் கேட்டால் மட்டும்தான் நம்ம அந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிஎன்ஆர் பை 100 = i, வேறு எது கேட்டாலும் 100i. என்ன கேட்டிருக்கீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருப்போம், ஆர் மிச்சம் நல்லாகும் p × n இங்கே போட்டுருவோம். இந்த ஃபார்ம் ரீமாடிஃபை பண்ணிட்டா இந்த திருப்பி அடிக்கிறது பண்ண வேண்டாம், மேலே கீழே கொண்டு போகணும், அதுக்காக தான் போடுறோம். வேறு சரி ரைட்டு, இப்போ பார்த்துருமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். அப்போ 100i 100, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 200, பிரின்சிபல் எவ்வளவு 1000 ருபீஸ் இந்த இருக்குது ஃபார் 1000 ருபீஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, அவ்வளோதான். இதை அடிச்சிடலாமா, அப்போ 100 × 10 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்படி கணக்கு சொல்கிறேன், நம்ம கேட்டுக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான், அப்படினாலே 100 × i / p × n. 100 நம்பர் போட்டாச்சு, ஐ எவ்வளவு 200 ருபீஸ் ரைட்டு, பிரின்சிபல் எவ்வளவு 1000 ரைட்டு, அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 ரைட். இப்போ என்ன செய்யலாம், 100 அடிச்சிடலாமா, இந்த 20 இதை அடித்தா 1 வந்துடுமா, அப்போ 10% இஸ் அ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஜஸ்ட் அப்ளிகேஷன், அந்த ஃபார்முலா அப்ளிகேஷன் அது மட்டும்தான் சொல்லலாம். தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு p(n)/100 = i, இன்ட்ரெஸ்ட் கேட்குறதா மட்டும் இந்த ஃபார்முலா பயன்படுது. அப்படி இல்லை வேறு எது கேட்கறதா சரி, 100i போட்டு மிச்சம் 2 இங்கே போட்டால் 1 வந்துடும் ரைட். அடுத்து பார்ப்போமா, இதில் என்ன கேட்டிருக்கான், What is the rate of interest if ₹1500 yields, yields na maradha da fetch maradha give a simple interest of ₹225 in 3 years. Enna ketirukan rate of interest ketirukan, rate ketal enna seiyanum, 100 × i micha 2 p × n right. Appa enna kodu 100 numbers right, interest oda simple interest da kuduthirukan 225. சரி, பிரின்சிபல் எவ்வளவு, ரேட் ஆஃப் இஃப் ₹1500 அதான் பிரின்சிபல், 1500, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 3. இதை அடித்து பார்த்தா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அடித்து பார்ப்போமா ரைட்டு. 15 × 15 அடிச்சா 15 வந்துடுமா, 15 × 3 = 5. ஸோ 5% இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மறுபடியும் சொல்கிறேன், என்ன செய்யணும், இந்த கணக்கை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான், அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டால் r = 100 × i / p × n. 100 எவ்வளவு போட்ட நம்பர், ஐ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 225 கொடுத்துருக்கான், பிரின்சிபல் எவ்வளவு 1500, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ரைட்டு. இது எது அடிச்சிடலாமா ரைட்டு, இது எழுதி அடித்தா 15 வந்துடுமா ரைட்டு, 15 × 3 = 5% அவ்வளோதான். இந்த கணக்கு கொஞ்சம் போக போக மனசால் கூட செஞ்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இப்போ இந்த கணக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் நினைக்கிறேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான் ரைட்டா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் ரைட், ஐ அஸ்யூம் 10% எவ்வளவு, 1 வருஷத்துக்கு 10%, 3 வருஷத்துக்கு 30%, 30% எவ்வளோ வரும், 1500 1030% எவ்வளோ வரும், இது வந்து 10% 150 ரைட்டா, 30% 450. மனசில் சொல்கிறேன், எப்படி
ஒரு வருஷத்துக்கு 5%, ஒரு வருஷத்துக்கு 10%, ஆனால் 3 வருஷத்துக்கு 30%. 30% கண்டிக்கணும். 30% கண்டிக்க எப்படி? 1530% கண்டிக்கிறதுக்கு எப்படி 1500 × 30/100 இப்படிலாம் போட வேண்டாம். 1500 இருக்கு இல்லையா, 1500 10% உள்ள ஒரு சீரோ மட்டும் மடங்குனா 150, அது 10%, 30% 3 மடங்கு 450. 450 நம்ம நினைச்சோம், அப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ அசியம் பண்ணோம், 10%. ஆனால் உண்மையில இங்கே எவ்வளோ இருக்கு, 225 தான் இருக்கு. அப்போ இது பாதி மடங்கு தான் இருக்கு. அப்போ இங்கே பாதி 5%. இது மாதிரி அசீவ் பண்ணி அசோனி கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. இந்த கணக்கு கொஞ்சம் முதல்ல புது கணக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் என்ன செய்யறேன், அங்கே ஆன்சர் கொடுத்துருப்பான் ஏ 5%, பி 6%, 7% என்ன பண்ணுவான், தான் 10% நான் ஏன் அசீவ் பண்ணனா பெருக்கிறது ஈஸியாக இருக்கு. 1 வருஷத்துக்கு 10%, 3 வருஷத்துக்கு 30%, ரைட்டு. 30% 1500 எவ்வளவு, 1500 10% வந்து 150, 30% 450. அப்போ 450 ரூபா இன்ட்ரெஸ்ட் ஆகியிருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, இல்லை 10%, நான் அசியூம் பண்ண 10% வருது. ஆனால் உண்மையிலே எவ்வளவு, 225. இது ரெண்டால் வகுத்த மாதிரி இருக்கு. அப்போ இங்கேயே ரெண்டால் வகுத்துறோம், 5%, அதான் ரிசல்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்ளங்கள். இது இந்த மாதிரி மாடல் நிறைய பார்ப்போம், புரிஞ்சிடும் பின்னாடி. ஓகே, டேக் கேர், குட் லக். தேங்க் யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் லக்ஷ்மி சார். ப்ளீஸ் கிவ் லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பட்டன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்.